Hello friends, welcome back to our channel. In this channel, we chicken liver roast. We will tell you about this video. We will eat chicken and fry it. This is the roast. Taste is very super. Chicken liver is chicken, mutton, beef, anything. You will eat this method. Roast is very super. Now, we will see chicken liver roast. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு chicken liver எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடல ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு 7-8 முந்திரி கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இத ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சோக் ஆக விட்டுருங்க இப்போ நம்ம chicken liver roast பண்றதுக்காக ஒரு pan heat பண்ணிட்டு அதல ஒரு 6 ல இருந்து 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கோங்க oil heat ஆன உடனே இதல வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இல எல்லாமே சேர்த்துக்கலாம் அது பொரிஞ்ச அப்புறமா இதல ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இத இதல சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த ரெசிபிய பொறுத்தவரை நல்லாவே குக்க ஆகி வரணும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அப்புறமா அதோட கலர் லைட்டா चेंज ஆகிரும் அந்த டைம்ல மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக்க ஆக விட்டுருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லாவே குக்க ஆகி இருக்கும் இப்போ இதல இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துறலாம் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஏ 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் இப்போ இதல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இத இதல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியையோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக்க ஆக விடுங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி நல்லாவே குக்க ஆகி இருக்கும் இத ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கலாம் அடி பிடிச்சிர கூடாது அதனால அப்பப்ப இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க வேற அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் garam masala தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இத அப்படியே ஒரு 2 நிமிஷம் குக்க ஆக விடுங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதல chicken liver சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இத ரொம்பவே மெதுவா mix பண்ணனும் ஏனா chicken liver வந்து நம்ம நல்லா mix பண்ணோனா அது வந்து பொடிஞ்சு போயிடும் அதனால மெதுவா mix பண்ணிட்டு இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல குக்க ஆக விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இதல இருந்து நல்ல oil பிரிஞ்சு வந்திருக்கு இதல பாத்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல நம்ம வந்து ஊற வச்சிருந்த அந்த cashew நெட்டையும் கசகசாவையும் நல்லா அரைச்சி இதல சேர்த்துக்கோங்க இது சேக்கறனால இதோட கன்சிஸ்டன்சி இன்னுமே ரொம்பவே திக்கா கிடைக்கும் டேஸ்டும் ரொம்பவே பிரமாதமா இருக்கும் அதனால கண்டிப்பா இத சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட cashew nut இல்லனா கசகசாவையே தண்ணில ஊற வச்சு நீங்க சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம chicken liver roast ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதல ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட chicken liver roast வந்து ரொம்பவே பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க உங்களோட फ्रेंड्स கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்றேன் பை